हलो फ्रेंड्स, वेलकम टू वाड़ीपेटे अम्मा समेल। इनकी नम्बर पाकपो और सिंपलान अे टयत्तुल नम्म वीट्टुल इरुक्क पोरुलै कोंडु ओरु अलवु कुरिप्पु दांगा पाकपोरोम। सुम्मा पट्टु मारी मेनी इरुक्कुंग, अंद अलवुक्कु इरुक्कुर पोरुलै कोंडु दान इन्नैक्कु नम्म सेय्य पोरोम। इप्प इरुक्क पेण्कळ्लाम ब्यूटी पार्लरुक्कु पोरांग, निरैय कासु सेलविक्किरांग, अवंग कुडुक्कुर प्राडक्ट्टै वांग्कुरांग, अदुल केमिक्कल्लाम कलंदिरुक्कुम। अदेल्लाम इल्लाम இயற்கையான முறையில் நம்ம எப்படி நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறது, நல்லா கலர் கொடுக்குற பொருளை நம்ம உடம்பில் தேய்ச்சோம்னா நல்லா க்ளோவிங்காக இருக்கும், பட்டு மாதிரி வலு வலுன்னு இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். பாருங்கள், இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் புதினா, 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லெமன் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே முகத்துக்கு கலர் கொடுக்கறது தாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை கூட நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி கழுவுனா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ தக்காளி, அதுவுமே நல்லா நிறத்தை கொடுக்கும். புதினா, புதினா வந்து நீங்கள் முகத்தில் அரைச்சி தடவுனீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். கடலை மாவு, அதுவும் ரொம்ப நல்லது, நல்லா பேக் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர், தயிர் வந்து நம்ம முகத்தை கையை வந்து நல்லா ஒரு பட்டு மாதிரி வச்சுருக்கோம், ஏன்னா அதில் வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதனால். இப்போ கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, ரொம்ப லெமன் போட தேவையில்லை. இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம கையில் போட்டுக்கலாம். இப்போ கை எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது போட்ட பின்னாடி கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கையில் இப்போ நம்ம தடவி விடுறேன். நல்லா ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே கிராப் பண்ணணும், கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம். அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சமே நான் போடுறேன். போட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க, காயட்டுங்க. நல்லா காஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னெல்லாம் இழுத்து பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபேஷியல் ப்ளீச் பண்ணணும்னா 2000-3000 பிடி பார்லருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அது தேவையே இல்லை. வீட்டில் நல்லா இயற்கையான முறையில் சிம்பிளாக நம்ம வந்து அழகுக்கு தேவையானதை செஞ்சு வீட்டிலையே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போடுறேன். போட்டு நல்லா தடவி விட்டுட்டு காய விட்டுறணுங்க. சிலருக்கு கழுத்து கருப்பாக இருக்கும், அது வந்து நகைகள் போடுறதுனாலையும் இருக்கலாம், கவரிங் நகைகள் போடுறதுனாலையும் இருக்கலாம். அதே மாதிரி ஜென்ஸுக்கும் அந்த சட்டை காலர் பட்டு கருப்பாக இருக்கும், அதனால் நம்ம இதை கழுத்துக்கு முகத்துக்கு எல்லாமே நம்ம தடவலாங்க. ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா யூஸ் ஆகும். இதில் கெமிக்கலே இல்லை, அதனால் யார் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிச்சுக்கலாம், டெய்லி தேய்ச்சி குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நீங்களும் அழகுதேங்க, அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் போடுற வீடியோலாம் யூஸ் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இப்போ கையை கழுவிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். வலுவலுன்னு இருக்குது, பட்டு மாதிரி இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி, வணக்கம்.